நண்பர்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பசுமை வீடு டெரஸ் கார்டன். அடடா, என்னடா ஒரே மல்லிப்பூ மொட்டாக இருக்கே ஃபுல்லாகவே, செடி ஃபுல்லாக. என்ன இவ்வளோ மொட்டுகள் இருக்குது செடியில்? உங்கள் செடியில் எப்படி இவ்வளோ மொட்டுகள் வருது, எப்படி இவ்வளோ பூக்கள் பூக்குதுன்னு தானே பார்க்குறீங்க? 100% உங்கள் வீட்டு மல்லிச்செடியிலையும் இதே மாதிரி கொத்து கொத்தாக நீங்கள் நினச்சி பார்க்காத அளவு மொட்டு வச்சு வளர்கிறதுக்கான ஒரு ஆர்கானிக்கான உண்மையான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இயற்கையை நம்ம பாதுகாத்தோன்னா இயற்கை வந்து நல்லா வந்து நம்மளை வந்து பார்த்துக்கும், அண்டு நல்ல ஒரு காற்று நம்மளுக்கு கிடைக்கும், அண்ட் நல்ல ஒரு சுற்றுச்சூழல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், எவ்வளோ மல்லிப்பூ பாருங்கள், பூத்து குலுங்கியிருக்கு. ஸோ இது ரொம்பவே ஈஸி, மல்லிச்செடி ஈஸியாகவே வீட்டில் வளர்க்கலாம். சில பேர் கேட்பீங்க, சார் நான் மல்லிச்செடி வச்சுருக்கேன், வெறும் காம்பு மட்டும்தான் சார் இருக்குது, நானும் பூக்கும் பூக்கும்னு சொல்லி கன்னத்தில் கையை வச்சு உக்காந்தவன் தான், இன்னும் பூக்கவே இல்லையே, நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு தானே கேட்குறீங்க. ரொம்பவும் ஈஸி. நம்ம இயற்கை முறையில் நம்ம கரெக்டாக செடியை வந்து பராமரித்தோன்னா செடி வந்து நல்லாவே பூக்கும். மல்லிச்செடியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா மண்கலவன் வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து நீங்கள் வந்து சிகப்பு மண் ரெட் சாயில் எடுத்துக்கோங்க, கூட வந்து மண்புழு உரம், மக்கிய சாணம் இதெல்லாம் போட்டு கலந்து மண்கலவையை ரெடி பண்ணி, கூட வந்து அசோஸ்பைரிலாம், ஃபாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, ட்ரைகோடமா வரடி எல்லாமே வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கலந்து மண்கலவையை கூட கலந்து மண்கலவையை தயார் பண்ணி 1 வாரம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் மல்லிப்பூ கன்றை வந்து ஊனணும். ஸோ இது வந்து இந்த செடி என் வீட்டில் வந்து 1-6 மாதம் மேலே ஆகுது. ஸோ அந்த ரகசியமான கரைசல் வந்து பார்த்திங்கன்னா இது தான். இது ஒன்றுமே இல்லை, பூ ஜாஸ்தி பூக்க வைக்கிறதுக்கு இது வந்து இயற்கை கரைசல். இது என்னன்னு பார்த்தோன்னா ஜீவாமிர்தம். நம்ம வந்து ரெகுலராக வந்து ஜீவாமிர்தம் வந்து செடிக்கு கொடுக்குறோம். அதே டைம் இப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, சார் ஜீவாமிர்தம் எனக்கு பார்சல் அனுப்புகிறீங்களா, எனக்கு கொரியர் அனுப்புகிறீங்களான்ட்டு. நானும் முடிஞ்சளவு எனக்கு கேட்குறவங்கக்கிட்ட நான் வந்து அனுப்புகிறேன். ரொம்ப கம்மியான காசுல தான் கொடுக்குறேன், 500 ml 100 ரூபாய்க்கு மட்டும்தான் நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், ஜீவாமிர்தம் எப்படி தயாரிக்கணும், அதை எப்படி யூஸ் பண்ணோம், எத்தனை நாளுக்குள்ளே யூஸ் பண்ணோம் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ஜீவாமிர்தம் வேணும்னாலும் கேளுங்கள், என் வீட்டில் தயார் பண்ண முடியாது சார் அப்படின்னு கேட்டிங்கனாலும் நான் வந்து உங்களுக்கு நான் கொரியர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரகசிய ஆர்கானிக் கரைசல், இதுதான் வந்து ஜீவாமிர்தம். இதை வந்து நீங்கள் வந்து எய்தர் அதிகாலை வேலையில் நீங்கள் வந்து செடி கொடுக்கலாம், இல்லைனா மாலை வேலையில் கொடுக்கலாம். நீங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 500 ml வந்து நீங்கள் வந்து 15 லிட்டர் தண்ணி கூட வந்து கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு செடிக்கு நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து 15 நாள் ஒன்ஸ் உங்கள் மண்ணு கொடுத்தீங்கன்னா மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழுக்கள் எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் அந்த மண்புழுக்கள் மேல் நோக்கி வரும் அந்த வாசனை தருவதற்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்புழுக்கள் நிறைய உற்பத்தி ஆகும். ஸோ தட் இயற்கையாகவே வந்து உங்கள் மண்ணில் வந்து மண்புழு கழிவுகள் வந்து உரமாக மாறும். ஸோ அந்த மண்புழு கழிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் இது எல்லாமே வந்து இயற்கை முறையாக கிடைக்குது. அது இல்லாமல் ஜீவாமிர்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10 கோடி நுண்ணுயிர்கள் வந்து பெருகும். ஸோ அது வந்து உங்கள் மண்ணில் வந்து சேர்க்கும் போது இன்னும் 10 கோடி அளவில் வந்து பெருகும். பெருகி உங்கள் செடிக்கு தேவையான மொத்த சத்தியம் வந்து இந்த ஜீவாமிர்தம் வந்து இந்த உயிர் கரைசல் வந்து செடிக்கு வந்து அது வந்து ஃபுல்லாகவே வந்து முழுவதமாக வந்து செடி உட்கொள்ளும். ஸோ உட்கொள்ளி உங்களுக்கு பூச்செடியாக இருந்தால் இது மாதிரி கொத்து கொத்தாக பூக்கும். அதுவும் மல்லிப்பூச்செடியெலாம் சொல்லவே வேண்டாம். நீங்கள் 15 நாள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு மக் அளவு நீங்கள் இது கொடுத்தாவே உங்கள் செடி வந்து பயங்கரமாக பூக்கும். ஸோ இது வந்து நம்ம இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் ஜீவாமிர்தம் நம்மளோட விவசாயத்துக்கு. அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தத்தை ரெகுலராக வந்து பயிர் செய்கிறதுக்கு முன்னாடி நிலத்தில் வந்து நல்லாவே வந்து தண்ணி கூடையே வந்து பாய்ச்சுவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ இது வந்து ஸ்லோவாக வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டு வருது. நம்மால் வரையெல்லாம் நம்மளுக்கு வந்து விட்டுட்டு போன கால்தலங்கள் இந்த ஜீவாமிர்தம். ஸோ ஜீவாமிர்தம் நம்ம வீட்டில் இருந்தாவே நம்ம மண்ணோட வளம் வந்து 100% வந்து ஜாஸ்தியாக அதிகரிக்கும். அது இல்லாமல் மண்புழுக்கள் வந்து உற்பத்தி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மண்ணில், இயற்கையாகவே மண்புழுக்கள் வந்து உருவாகும். ஸோ அதனால் நீங்களும் வந்து உங்கள் மாடித்தோட்டத்தில் ஜீவாமிர்தம் வந்து எல்லா பூச்செடிகளுக்கும் யூஸ் பண்ணுங்கள், எல்லா செடிக்குமே யூஸ் பண்ணலாம். முக்கியமாக பூச்செடிக்கெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து நிறைய பூத்து குலுங்கும் ரெகுலராகவே. என் வீட்டில் பாருங்கள் டெய்லி இந்த அளவு வந்து எனக்கு வந்து மல்லிப்பூ வந்து கிடச்சிட்டே வருது. நன்றி.